வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் முக்கியமான 100 ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து எல்லா எக்ஸாமுக்குமே காமனானது, ப்ளஸ் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடியதை தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்ட்டில் 20 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் பார்ட் ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ லிங்க் வந்து டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் மெட்டல்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி? பிகாஸ் ஆஃப் லோ மெல்டிங் பாயிண்ட், பிகாஸ் ஆஃப் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த், பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹை அட்டாமிக் டென்சிட்டி. ஸோ மெட்டல்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கடத்துவதற்கான காரணம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இந்த மெட்டல் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு அதோடய வேலன்சியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் காரணமாக தான் வந்து மெட்டல்ஸ் எல்லா மெட்டல்ஸ்லேயுமே வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. வாட் டேர்ம் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் பை விச் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் காப்பீடு டு ப்ரொடியூஸ் எ மாலிகுல் ஆஃப் மெசஞ்சர் ஆர்என்ஏ? ரீப்ரொடக்ஷன், ரிப்ளிகேஷன், ட்ரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் ஆகுது, டிஎன்ஏ மாலிகுல் வந்து எம்ஆர்என்ஏவா காப்பி ஆகுது, எம்ஆர்என்ஏவா காப்பி ஆகுது. இந்த ப்ராசஸோட நேம் டிஎன்ஏலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காப்பி இன்னொரு டிஎன்ஏவாக மாறுனுச்சுன்னா, ஸோ டிஎன்ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிஎன்ஏவாக மாறுச்சுன்னா அதுக்கான மீனிங் பார்த்தோம்னா ரிப்ளிகேஷன். டிஎன்ஏலேருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏவாக காப்பி ஆனுச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏலேருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏனா டிரான்ஸ்கிரிப்ஷன், டிஎன்ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிஎன்ஏ காப்பி ஆனுச்சுன்னா அது ரிப்ளிகேஷன். சிர்ஹாசிஸ் is a disease that affects heart, liver, brain, lungs. இந்த சிர்ஹாசிஸ் அப்படிங்கிற நோய் எந்த பகுதியை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிர்ஹாசிஸ் வந்து லிவரை பாதிக்கும். Which of the following elements has the lowest melting point? Xenon, iodine, barium, magnesium. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சில நேரம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் மெட்டல் எது, மெட்டலாய்ட்ஸ் எது அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு மெட்டல், நான் மெட்டல், இன்னர்ட் கேஸ், அதாவது இந்த மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் எனக்கு ஜெனான் அப்படிங்கிறது இன்னட் கேஸ், இந்த மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் விடவும் இன்னட் கேஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ எனக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஜெனான். இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேயுமே எனக்கு ஜெனானோட மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்னட் கேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. Which of the following amino acids is most likely to disrupt an alpha helix? Proline, leucine, glycine, valine. So the DNA related ana question, endha oru amino acid the alpha helix oda chinna disrupt pannudhu appdinu paathamna proline. Which of the following is not a property of a metal? Hardness, lustrous, malleability, poor conductor of heat. மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எது கிடையாது, இந்த நாளில் எது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டல் வந்து எப்பயுமே ரொம்ப கடினமாக தான் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். அண்ட் லஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பளபளப்பாக தெரியறது. மேலிபிலிட்டி, ஒரு எலிமெண்ட்டோட ஸ்ட்ராங் இல்லைன்னா வந்து நல்லா பாண்டிங்கை குறிக்கிறது தான் மேலிபிலிட்டி. அண்ட் தென் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் ஆடாக இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் ஆனது மெட்டல் வந்து எப்பயுமே குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி.
ZDNA have a double helical nature, zigzag appearance, uracil base, single stranded nature. ZDNA இந்த ZDNA ஓட அப்ரிவேட்டினே பார்த்தோம்னா ஜிக்ஸாக் தான், ஓகேங்களா? இப்போ ஜிக்ஸாக் அப்பியரன்ஸாக இருக்கும் ZDNA அப்படிங்கிறது. விச் ஆர் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஹாவ் எ பேசிக் ஆக்சைடு? பாஸ்பரஸ், கால்சியம், சல்ஃபர், கார்பன். இந்த பேசிக் ஆக்சைடு, அசிடிக் ஆக்சைடு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்போம். இதில் இந்த பேசிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுலாம் பார்த்தோம்னா மெட்டல் தான் வந்து பேசிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும், அண்ட் நான் மெட்டல்ஸ் அசிடிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுல எது மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஆப்ஷன் பி கால்சியம் ஆனது தான் மெட்டல், மற்ற எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். ஸோ அப்போ என்னோட பேசிக் ஆக்சைடாக மாறக்கூடிய எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடு ஆர் ஜாயின்ட் பை கோவலன்ட் பாண்ட், பாஸ்போடைஸ்டர் பாண்ட், அயானிக் பாண்ட், பெப்டைட் பாண்ட். ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்க ஒரு நியூக்ளியோடைடு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஜாயின் ஆகுது? இதுவும் வந்து டிஎன்ஏ ரிலேட்டடான, ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன். இந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்டால் உருவாகுது. நியூக்ளியோடைடோட பாண்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ்போ டைஈஸ்டர் பாண்ட். த ரா மெட்டீரியல் யூஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் நைலான், எத்திலின், அடிபிக் ஆசிட், யூரியா, ஃபார்மால்டிஹைடு. நைலான் அப்படிங்கிற பர்பஸ் பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்குது டே டு டே லைஃப்பில். அதோட ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா அடிபிக் ஆசிட். நைலானோட ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா அடிபிக் ஆசிட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் யூஸ்ட் இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பிகாஸ் இட் ஈஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பாண்டிங் ஏஜென்ட், டிசால்வ்ட் த இம்பியூரிட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்க ஹார்ட்னஸ், ஸோ ஹார்ட்னஸ் வந்து டெம்பரவரி அண்ட் பர்மனன்ட் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்போம். இந்த ஹார்ட்னஸை குறைக்கிறதுக்காக இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிடைசிங் மூலிமா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். ஸோ ஆக்சிடைசினோட பர்பஸ் வந்து இட் கெயின் எலக்ட்ரான்ஸ். த குரூப் ஆஃப் பிளான்ஸ் விச் சர்வை அண்டர் அன்ஃபேவரபிள் சீசன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீட்ஸ் ஆர் நோன் ஆஸ் தீரோஃபைட்ஸ், பானிரோஃபைட்ஸ், கேமியோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ். ஸோ எந்த வகையான பிளான்ட் வகை அப்படிங்கிறது வந்து தனக்கு அன்ஃபேவரபுளாக ஒரு கண்டிஷன் ஏற்படுது, ஸோ அந்த வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷன், ரொம்ப சம்மர் அந்த மாதிரி கண்டிஷனில் தன்னோட லைஃபை வந்து ஒரு சீடாக, ஸோ அதோட சீட் மூலிமா காப்பாற்றிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரோஃபைட்ஸ் அப்படிங்கிற பிளான்ட் வகை வந்து தன்னோட அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஏற்படுது, தான் சாவர நிலைமை வருதுன்னா அது சீடாக வந்து மாறிக்கும், இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ சீட், ஓகேங்களா? அல்சைமர் டிசீஸ் ரிலேட்டட் டு கிட்னி, ஐ, பிரெயின், லிவர். அல்சைமர் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிரெயின் சம்பந்தமானது. த டேர்ம் ஹிஸ்டாலஜி ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் ஹூஸ் புக்? ராபர்ட் ஹூக், கார்ல் மேயர், ராபர்ட் பிரவுன், ஜேவியர் பின்சாட். இந்த டேர்ம் ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ தான் வந்து ஹிஸ்டாலஜி. ஸோ முதல் முதல்ல இந்த ஹிஸ்டாலஜி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அவரோட புக்கில் பயன்படுத்தினதுன்னு பார்த்தோம்னா கார்ல் மேயர்.
டிஷ்யூ அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேவியர் பின்செட். ஸோ ஹிஸ்டாலஜி அப்படிங்கிற டேர்மை புக்கில் பயன்படுத்திய ஒரு பர்சன் பார்த்தோம்னா கார்ல் மேயர். விச் ஆர் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஆஸ் தி லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ஏதாவது இன்னட் கேஸ் இருக்கான்னு பாருங்கள், இன்னட் கேஸ் எதுவுமே கிடையாது. ஜிங்க், டைட்டானியம், சல்ஃபர், ஃப்ளூரின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டலுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெட்டலுக்கே வரணும், ஓகேங்களா. நான் மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நான் மெட்டல் அப்படிங்கிறது ஃப்ளூரின் ஒரு நான் மெட்டல். அப்போ எனக்கான லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்ளூரின். இந்த நாலு ஆப்ஷனில் நேம் த கேஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், குளோரின். ரொம்ப ஈஸி க்வெஸ்சன். ப்ளீச்சிங் பவுடரை பொறுத்த வரைக்கும் குளோரின் தான் பயன்படுத்துவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் வினீகர்? 20% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் எத்தனால், 20% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர், 5-8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர், 5-8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் எத்தனால். ஸோ வினீகரை பொறுத்த வரைக்கும் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு மெயின் கம்போஷன். இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வாட்டரோடு இருக்குதா இல்லை எத்தனாலோடு இருக்கா, அதே மாதிரி 20% இருக்கா 5.8% இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு கன்ஃபியூஷன், ஓகேங்களா. ஸோ வினீகர் அப்படின்னு வந்துட்டால் அசிட்டிக் ஆசிட் மெயின் காம்போனன்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ அசிட்டிக் ஆசிடோட லெவல் ரொம்ப கம்மியாக வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு 5-8% மட்டும்தான் அசிட்டிக் ஆசிட் வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருந்தா அதை நம்ம வினீகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் கலர்டு? ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின், ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் இது இல்லாமல் உயிரே வாழ முடியாது தான். அப்போ இது கலர்டாக இருக்கா? கலர்லெஸ். ஸோ இது கிடையாது. அந்த நைட்ரஜன் நம்மளோட அட்மாஸ்பியர்லே அதிக கேஸ் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் லெவலில் அதிகம்னு பார்த்தோம்னா அது நைட்ரஜன் தான், அதுவும் கலர்லெஸ் தான். அண்ட் தென் ஹைட்ரஜனும் கலர்லெஸ் தான். குளோரின் அப்படிங்கிற ஒரே ஒரு கேஸ் இந்த ஆப்ஷனில் எனக்கு கலர்டு கேஸ். வாட் டைப் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ரைசோஃபோரா பிளான்ஸ்? பிலாங்ஸ் டு மேங்க்ரூவ் டைப்ஸ். ரெஸ்பிரேட்டரி ரூட், ஃபாசிகுலேட்டட் ரூட், கிளைம்பிங் ரூட், எபிஃபைட்டிக் ரூட். ரைசோஃபோரா பிளான்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ரூட்டை கொண்ட வகை. ஸோ இதோட ரூட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி ரூட். ஆர்ச்சிட்ஸ் ஹாவ் வாட் டைப் ஆஃப் ரூட்ஸ்? ரெஸ்பிரேட்டரி ரூட், ஃபாசிகுலேட்டட், கிளைம்பிங், எபிஃபைட்டிக். ஆர்ச்சிட் ஒரு பிளான்ட் வகை. இந்த பிளான்ட் வகைக்கு உள்ள ரூட் டைப்ஸ் பார்த்தோன்னா எபிஃபைட்டிக் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.